रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद् गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयः शनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलगतेर्वकुलाभिरामम् श्रीमत् तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं खरः समहदाह्वय भक्तनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनिय वन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தார எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் ஸ்ரீ திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச ஷட்ஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம்பதிர் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சுதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சகசிரஷட்சங்கிகபாஷ்யகாரம் சதாரி ராமானமஹம் பிரபத்யே. எம்பெருமானை பிரிந்து வியசனத்திலே இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அந்த நிலையிலே அருளை செய்கிற பாசுரங்களை இப்பொழுது பார்க்கிறோம். மனசனாலே எம்பெருமானுடைய எப்பொழுதுமே நித்தியமாகவே சேர்ந்து இருக்கக்கூடியவர். ஆனாலும் பாக்கியமாக பாக்கிய சம்ஸ்லேஷம் என்று சொல்லும் முறையாக எம்பெருமானுடன் கலந்து அனுபவிக்க பெறவில்லை. எப்படியானால் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமானோட கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அனுபவிக்கிறாரோ அந்த முறையிலே இங்கே அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் இங்க பிராகிருத லோகத்தில் இருக்கிறபடியினால. ஆனால் அதுவே ஆழ்வாருக்கு இப்பொழுது அத்தியந்தம் அவசாதத்தை அத்தியந்தம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால எம்பெருமானே, உன்னை நான் எப்போது காண்பேன், உன்னோடு எப்பொழுது இணைந்து நான் உனக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டிருப்பேன் என்பதாக, எம்பெருமானுடைய அனுபவம் பூர்ணமாக எப்பொழுது வாய்க்கும் என்பதாக ஆழ்வார் கதறக்கூடிய பாசுரங்கள் எட்டாம் பத்திலே முதல் திருவாய் மொழி, இரண்டாம் திருவாய் மொழி என்பதாக பார்த்தோம். முதல் திருவாய் மொழியிலே பார்க்கும் பொழுது தேவிமார் ஆவார் திருமகள் என்பதாக ஆரம்பித்து பார்க்கும் பொழுது எம்பெருமானை குறித்து ஆழ்வார் அரற்றுகிறார் என்பதாக பார்த்தோம். இரண்டாவதிலே நங்கள் வரிவிலையிலே திருவேங்கடமுடையானை குறித்து நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அரற்றுகிறார். நிஸ்ஸங்கானாம் ஜனானாம் சுலபா, எம்பெருமானுக்காக நான் மற்ற சங்கங்களை எல்லாம் விட்டுவிட்டேன், என்னுடைய தோழியர்களையும் விட்டுவிட்டேன், என்னுடைய வளர்ப்பு கிளிகளையும் விட்டுவிட்டேன், இப்படி நிஸ்ஸங்கமாக எல்லாவற்றையும் விட்டவனுக்கே எம்பெருமான் சுலபனாக இருப்பான் என்றால்
அப்ப அவர்களை நான் விட்டுவிட்டு எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பதற்கு நான் ஒரு பற்றோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். ஆனால் இப்படி எம்பெருமானை பிரிந்து துக்கப்படுகிற ஆழ்வாருக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஆழ்வார் என்ன நினைத்தார், இந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாராவது ஒருத்தர் இருந்தாரானால் அப்போ அவரோடு கூட தம்முடைய துக்கத்தையும் சொல்ல, அவரையும் இதே மாதிரி தம்முடைய துக்கத்தை சொல்ல, அதிலே கொஞ்சம் ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு கிடைக்கும். அப்படி யாராவது இருக்கிறாரா என்பதாக பார்க்கிறார். பிரியஜன சம்விபக்தம் கலு துக்கம் சக்ய வேதனம் பவதி. ஒரு துக்கத்தை இன்னொருத்தரோடு பகிர்ந்து கொண்டால் அப்போ அது ஓரளவு நம்ம அந்த துக்கத்துக்கு ஆறுதல் கிடைக்காது, துக்கத்தை நாம் தாங்கும்படியான சக்தி கிடைக்கும். இல்லட்டா துக்கத்தை தாங்க முடியாம ஒரு நிலையிலே ஆழ்வார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். யான் இனி செய்வதன் நான் என்ன செய்வது என்பதாக ஆழ்வார் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப யாராவது ஒருத்தர் கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா வெறும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, இந்த துக்கத்தை யார் புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்கிட்டதான் சொல்லணும். எப்பவுமே அப்படிதானே, நமக்கு ஒரு துக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த துக்கம் யாருக்கு புரியுமோ அவகிட்ட போய் சொல்லணும். யாருக்கு புரியும்னா இதே மாதிரி துக்கம் அவளுக்கும் இருந்தாதான் அவளுக்கு புரியும். இல்லைன்னா பொதுவா இருக்கிறவன்ட்டு எல்லாம் போய் சொன்னா ஆமா என்னமோ பெருசா சொல்ல வந்துட்டான் என்பதாக அவர்களுடைய பழிச்சொல்லை கேட்க வேண்டி வந்துடும். நம்ம நம்ம கஷ்டத்தை சொல்றோம்னா கூட, நம்ம பெருமாளை சேவிக்க முடியலே நமக்கு கஷ்டம் இருக்குன்னா இந்த பெருமாளை சேவிக்க முடியேங்க கஷ்டத்தை யார் புரிந்து கொள்வார்களோ அவர்கள்கிட்டதான் அதை நம்ம சொல்லணுமே தவிர, இல்லாட்டா அவன் நம்ம பரிகாசம் பண்ணுவான், பழிச்சொல் பண்ணுவான், மற்ற பேருக்கெல்லாம் இந்த ரசங்கள் எல்லாம் தெரியாது. அதனால ஆழ்வார் எப்படிப்பட்டவர் வேணும்னு பாக்குறாருன்னா, பகவத் சம்ஸ்லேஷ விஸ்லேஷைக சுக துக்கர், அதாவது பகவத் சம்ஸ்லேஷமே சுகம், பகவத் விஸ்லேஷமே துக்கம், இதை தவிர வேற சுகம் துக்கம் கிடையாது அப்படின்னு ஆழ்வார் இருக்கார். அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடியவர் யாராவது இருந்தா அவ கிட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தை சொன்னி கொஞ்சம் தரிக்கலாம், உன் துக்கம் குறையாது, ஆனா துக்கத்தை தாங்க முடியும். பிரியதன சம்விபக்தம் கலு துக்கம் சஹ்ய வேதனம் பவதி, துக்கத்தை கொஞ்சம் சகிச்சுக்கும் முடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தார். அப்படி யார் இருக்கார் என்று இந்த பூலோகத்திலே சம்சாரத்திலே பார்க்கும்போது அப்படிப்பட்டவர்கள் இங்க யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை, ஆழ்வார் மட்டும்தான் தனியா இருக்கார். அதனால அந்த தனிமையை சொல்லுகிறார். இப்போ எப்பவுமே துக்கத்துல ஒரு கஷ்டம், அந்த துக்கத்தை படுற நாம் தனிமையா இருந்தோம் வச்சுக்கோங்க, அது இன்னொரு கஷ்டம், நமக்கு அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் யாரும் இல்லை, அப்படி இருந்தால் துக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் யாரும் இல்லை அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருக்கும்போது அப்ப இந்த துக்கம் இன்னும் அதிகமாகத்தானே ஆகும். அந்த நிலை இப்பொழுது ஆழ்வாருக்கு வந்திருக்கான். அதனாலே ஒரு துணை என்றா ஒரு துணை இல்லாமல் தான் மட்டும் தனியாக இந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே, அதை இப்பொழுது 10 பாசுரத்திலே அருளி செய்கிறார். 8வது 10 3வது திருவாய் மொழி அங்கும் இங்கும் என்பதாக ஆரம்பிக்கிறது. இங்கே திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவதாரிகை சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானை பிரிந்து வியசனப்படுகிற தமக்கு ஒரு துணை இன்றியே இருக்கிறபடியை அருளி செய்கிறார் அப்படின்னு ஒரே வரியில் இருக்கு. ஏன்னா துக்கப்படுபவருக்கு இன்னும் துக்கம் அதிகமாகும்படியாக இருக்கக்கூடிய நிலைதான் துணை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது. அதனால அதை அருளி செய்கிறார். யாரும் எனக்கு துணை இல்லை என்பதாக சொல்லுகிறார். அதிலே இன்னும் 3வது பாசுரத்திலேருந்து இதுல இன்னும் ஒரு ரசமான சில விஷயங்கள் சொல்ல போகிறார். சாக்ஷாத் சுவாமி அழகா சாதிக்கிறார். தாம் இப்படி வியசனப்படச் செய்தேயும் அவன் வாராதொழிந்தவாறே பகவத் சம்ஸ்லேஷ விஸ்லேஷைக்க சுகதுக்கரா இருப்பர் சிலரோடே ஆலாபனம் பண்ணியாகிலும் தரிப்போம் என்று பார்த்து ததா விதர் இங்கே தமக்கு லபியாது ஒழிந்தவாறே மிகவும் ஆர்த்தராய் அத்தை சொல்லி விளவிக்கிறார். அதனாலே முன்னாடி 2 திருவாயுமில்ல என்னவோ அதுவேதான் தொடர்ந்து இப்ப வரப்போறது. எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் படக்கூடிய துக்கத்தை சொல்லி கதறுகிறார்ங்கிறதுதான் விஷயம். ஆனால் ஒவ்வொரு திருவாயுமிலையும் ஒவ்வொரு மாதிரி கதறுகிறார். போன திருவாயுமிலே நாயிகா பாவத்திலே கதறினதை பார்த்தோம். இப்போது என்ன கேட்டா, தான் தனியாக இருந்து பகவத் விசேஷத்திலே தனக்கூட பங்கு கொள்பவர் யாரும் இல்லாமல் தான் தனியாக இருந்து கஷ்டப்படுகிறோமே அப்படிங்கிறத சொல்லி கதறக்கூடிய பாசுரங்கள் இப்பொழுது.
அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணைய என்று உன்னை அறியகிலாதலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகளாய் மகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமே. அங்கும் இங்கும் அந்த லோகத்திலும் இந்த லோகத்திலும் தேவர்களும் அசுரர்களும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாவரும் எல்லாரும் எம்பெருமானே உன்னை அறிய முடியாமல் இருக்கிறார்கள். நீ இப்படிப்பட்டவன் என்பதாக உன்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னையே சரணமாக பற்றுகிறார்கள். உன்னுடைய திருவேணியிலே லக்ஷ்மி பிராட்டி எழுந்துருளி இருக்க ஸ்ரீபூமி நீலா நாயகனாக சங்கச்சக்கர கதாதரனாக பரம பிராப்பியனாக இருக்கக்கூடிய உன்னை பார்த்து அவர்கள் பிரார்த்திக்கின்றனர். என்ன பிரார்த்திக்கின்றனர் என்றால், சுத்திரமான ஐஸ்வர்யம், அல்பமான பலன்கள், இந்த அல்பமான பலன்களுக்கு உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதாக உன்னை சேவிக்கிறவர்கள் எல்லாரும் உன்னிடம் அல்ப பலன்களை வாங்கி அனுபவித்து போகிறார்களே. உன்னுடைய சம்ஸ்லேஷ சுகத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய விஸ்லேஷ துக்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஐஸ்வர்யார்த்திகளாக இருக்கிறார்களே, நான் அவர்கள் எனக்கு துணையாக மாட்டார்கள், நான் தனியாக இருக்கிறேனே என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுல அங்கும் இங்கும் வானவர் தாவனவர் யாவரும், அங்கும்னா அங்க அந்த லோகத்திலே, அதாவது சொர்க்காதி லோகத்திலும், இங்கும்னா இந்த பூலோகத்திலும், அப்புறம் வானவர் தாவரும் யாவரும் எங்கும்னு ஒரு பதம் இருக்கு. எங்கும்னா எல்லா இடத்திலுமே, லோகம் கீழ் லோகம் இன்னும் என்னென்ன லோகம் இருக்கோ, சில பேர் பாதாள லோகம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையோ, அதெல்லாம் இருக்கும் இல்லையா, சாஸ்திரத்துல இருக்கும் இல்லையோ. அது மாதிரி நீ எந்த லோகம் வேணா எடுத்துக்கோ, எங்க போனாலும் சரி, யார வேணா எடுத்துக்கோங்கோ, வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள், இன்னும் மனுஷியர்கள், இன்னும் யார் யார் இருக்காளோ எல்லாருமே, அங்கும் இங்கும் எங்கும் வானவர் தானவர் யாவரும் அப்படின்னு வச்சுக்கணும். அங்கும் வானவர், அப்புறம் இங்கும் தானவர் வச்சுக்கலாம். எங்கும் யாவரும், எந்த லோகத்துல யார் இருந்தாலும் சரி, அந்த லோகத்தில் இருக்க தேவர்கள், இன்னொரு லோகத்தில் இருக்க அசுரர்கள், எந்த லோகத்துல யார் இருந்தாலும் சரி, எல்லாரும் இணையை என்று உன்னை அறிய கிலாது, இணையை நீ இப்படிப்பட்டவன் என்பதாக உன்னை அறிய கிலாது, அறிய மாட்டாதவர்கள், உன்னுடைய சுவாவத்தை பூர்ணமாக தெரிந்து கொள்ளாதவர்கள், அதனால்தான் உங்ககிட்ட அல்ப பலன்களை எல்லாம் கேட்டு வாங்குகிறார்கள். இப்பொழுது ஆழ்வார் யாருமே தனக்கு துணை இல்லைன்னு சொல்வதற்கு காரணம், எம்பெருமானிடம் பக்தர்கள் யாருமே இல்லைங்கிறதுனால இல்ல, எம்பெருமானிடம் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். இன்னைக்கே எத்தனை பேர் இருக்கான்னா, இன்னைக்கும் பெருமாள் கிட்ட பக்தர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூலோகத்திலே நிறைய ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்கள். திருமலைக்கு போய் பார்த்தா தெரியும் எத்தனை பக்தர்கள் இருக்கான்னு தெரியுது. ஸ்ரீரங்கத்துக்கு போய் பார்த்தா தெரியும் எத்தனை பக்தர்கள் சேவிக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. ஒரு உற்சவம்னு பார்த்தா தெரியும் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து சேவிக்கிறார்கள் என்ன தெரியுது. ஆனால் எல்லாரும் எதற்காக சேவிக்கிறார்கள் அப்படின்னா, ஆழ்வாருடைய நிலையிலே இருந்து சேவிக்கவில்லை, அல்ப பலன்களுக்காக, சுத்திர புருஷார்த்தங்கள்னு சொல்றோம், எனக்கு இது வேணும், என் குடும்பத்துல இது வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு தோஷம் போக வேணும்னு இந்த மாதிரி சுத்திர பலன்களுக்காக கேட்கிறார்கள். அவர்களோடு போய் ஆழ்வார் தன்னுடைய கஷ்டத்தை சொன்னா அவளுக்கு புரியாது, உனக்கு என்ன கஷ்டம், நீ சௌக்கியமா இருக்கிறீர்கள் பாத்துக்கோ அவ்வளவுதான், இல்ல எம்பெருமான் சேவை கிடைக்கலையே அப்படின்னா அதுகிட்ட உனக்கு சௌக்கியமா இருக்கிறா அதை பார்த்து பேசாம இருன்னு முற்றுவா அவள்லாம், அவகிட்ட சொல்ல முடியாது. அதனால அவளை பத்தி இந்த பாசுரம், அவர்கள் எனக்கு துணையாக மாட்டார்கள், ஏன்னா அங்கும் அங்கு இருக்கக்கூடிய வானவர்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள், இங்கும் இருக்கக்கூடிய யாவரும் எம்பெருமானை இணையை என்று அறியலாது. எம்பெருமான் இப்படிப்பட்டவன் அவளுக்கு புரியல, எம்பெருமான் தன்னையே கொடுக்கக்கூடியவன், எம்பெருமான் தன் திருவடிகளே கைக்கரியமாகிற பரமபோக்கியமான புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவன்கிறது அவளுக்கு தெரியல. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, எம்பெருமான் இதை கேட்டா கொடுப்பான் அப்படின்னு ஏதோ ஒண்ணு போய் கேட்கறான் அல்ப பலன்களை. எப்படியானால் கற்பக விரக்ஷத்தை போய் கேட்டா எதை கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் இவன் போய் அல்ப பலனை கேட்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய சுவாவம், எம்பெருமானுடைய சௌசீல்யம், சௌலபியம், சௌந்தரியம்,
இதெல்லாம் புரிஞ்சதுன்னா வேற யாரையாவது அனுபவிக்க தோணுமா? வேற பலனை அனுபவிக்க தோணுமா? இப்படிப்பட்ட சௌசீல்ய காருண்ய வாத்சல்ய மார்த்தவ ஆர்ஜவாதி கல்யாண குணங்களை பார்த்து எம்பெருமானியே அனுபவித்துக் கொண்டு இருக்க வேணும் அப்படின்னாலே தோணும். ஆனா அவர்களுக்கு அப்படி தோணலை. ஏன்னா எம்பெருமானுடைய இந்த சுபாவங்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இணையை என்று உன்னை அறியகிலாது, நீ இப்படிப்பட்டவன் என்பதாக உன்னை தெரிந்து கொள்ள முடியாமல் அலற்றி அவர்களும் எம்பெருமானை அலற்றுகிறார்கள். அவர்கள்லாம் தங்க தங்க லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் வேணும் என்பதற்காக அலற்றுகிறார்கள். உன்னையே சரணமாக பற்றுகிறார்கள். நீ எப்படிப்பட்டவனா, அங்கம் சேரும் பூமகள் மண்மகளாய் மகள், உன்னுடைய திருவேணியிலே சேர்ந்து இருக்கக்கூடிய பூமகள் அப்படின்னா லட்சுமி பிராட்டி, மண்மகள் ஆய்மகள், பூமி தேவி நீலாதேவி அழகாக சொல்லியிருக்க. பூவிலே வந்தபடினாலே பூமகள், மண்ணிலே வந்தபடினாலே மண்மகள், இல்லாட்டா மண்ணே தன்னுடைய ஒரு திருமேனியாக இருக்கக்கூடியபடினாலே மண்மகள் ஆய்மகள், ஆயுர் குலத்திலே அவதாரம் பண்ணபடினாலே நீலாதேவியானவர். அவரெல்லாம் உன்னுடைய அங்கத்திலே சேர்ந்து இருக்கிறார்கள். சங்க சக்கர கையவன், ஆச்சரியமான சங்க சக்கர கதாபாணியாக இருக்கக்கூடியவன், கதையும் பல ஆயுதங்கள் உடையவன் அது என்பர் சரணமே, அப்படிப்பட்டவனே சரணம் என்பர். அங்கம் சேரும் பூமகள் மைமகள் ஆய்மகள் சங்க சக்கர கையவன் சரணமே என்பர், அவனே எங்களுக்கு சரணம் என்று சொல்வார்கள். உன்னுடைய சுபாவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல், உன்னிடம் எதை கேட்க வேண்டும் என்பதாக சொல்லாமல், அவர்களே அந்த எம்பெருமானே எங்களுக்கு சரணம், அவனே உபாயம், நாங்கள் எதை கேட்டாலும் அவனே கொடுப்பான் அப்படின்னு சுத்திர ஐஸ்வர்யங்களை அவனிடம் கேட்டு பெறுவதாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய கஷ்டம் எப்படி புரியும்? நான் எப்படி அவர்களை துணையாக கொண்டிருப்பேன்? எனக்கு துணை யாருமே இல்லையே என்பது வரை இந்த பாசுரத்துக்கு தாத்பரியம். பிள்ளான் சாதிக்கிறார், சொர்க்காதி லோகங்களிலும் இந்த லோகத்திலும் மற்றும் எங்கும், அங்கும் இங்கும் எங்கும் சொல்லவில்லை, அது வர்த்திக்கிற தேவ தானவ பிரவர்த்தி சமஸ்த ஆத்மாக்களும் ஏவம் பூதன் என்று உன்னை உள்ளபடி அறியாதே. நீ இப்படிப்பட்டவன், உன்னுடைய சௌசியல் சௌலபியாதி குணங்களை புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணார்கள்னா, பின்னாடி வரப்போது முதல்ல லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய் சங்கசக்கர கதாதரனாய் பரம பிராப்தியனாய் இருந்த உன்னை தங்களுக்கு பிராபியமான க்ஷுத்ர ஐஸ்வர்யத்துக்கு உபாயம் என்பர். அவளுக்கு தேவை ஏதோ கொஞ்சம் பைசா, அதுக்கான உபாயம் அப்படின்னு பார்க்கிறாளே தவிர, பரம பிராப்தியன் எம்பெருமான் தான், மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதனால் எனக்கு அவர்கள் துணை அல்ல, எனக்கு அவர்கள் துணை இல்லை, அவர்களிடம் நான் சொல்ல முடியாது என்பதாக அர்த்தம். இங்கே இந்த பாசுரத்திலே அங்கும் இங்கும் எங்கும் இருக்கக்கூடிய வானவர் தானவர்னு சொல்றார். எதற்காக அங்கும் இங்கும் எங்கும்னு அதெல்லாம் அந்த லோகத்தை எல்லாம் சொல்றார், எதற்காக ஆழ்வார் அதையெல்லாம் சொல்றார் அப்படின்னா, அந்தந்த லோகத்திலே இருக்கிறவர்கள் அந்தந்த லோகத்திலே அததே அனுபவித்தின் இருக்கிறதே பெரிய ஐஸ்வர்யம் நினைச்சுட்டு இருக்கான். அவ அதை காட்டுல மேல சீவை கொண்ட லோகம்லாம் நினைச்சு பார்க்கல. எப்படி ஆனால் பூலோகத்துல இருக்கிற சிலர்கள் இல்ல பலர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இந்த பூலோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சு நம்ம இப்படியே இருக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டாம் நமக்கு. இங்கே ஐஸ்வர்யம் நிறைய இருக்கலையோ, இங்கே போகங்கள்லாம் இருக்கலையோ, பூலோகத்துல இருக்க ஐஸ்வர்யம் பூலோகத்துல இருக்கிற போகம் இதை அனுபவிச்சு இங்கே இருக்கலாம், மற்றதை பத்தியெல்லாம் நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற அழியோ. அந்த மாதிரிதான் அந்தந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் அங்கும் இங்கும் எங்கும் இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்தந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைச்சா போரும், அது நிலையாக இருந்தா போரும், வேற எதுவும் வேண்டாம் என்பதாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய போகத்தையே மிக பெருசாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் பரம புருஷார்த்தம் ஆனவன், பரம உபேயமானவன் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக அங்கும் இங்கும் அப்படின்லாம் சொல்ற, அந்தந்த லோகத்துல இருக்கிறவர்கள் அதையே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அங்கும் இங்கும் எங்கும் அப்படிங்கிறது எல்லா லோகத்திலையும் நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே எனக்கு துணை இல்லையே அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் தேடி பார்த்தது ஆழ்வார் திருநீரில் யாராவது துணை இருக்காளா அப்படின்னு மாத்திரம் தேடி பார்க்கல, அங்கும் இங்கும் எங்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இங்க இல்லை என்னென்ன லோகமோ அந்தந்த லோகத்திற்கு தேவர்கள்லாம் கூட பார்த்தாச்சு. எல்லாரும் எம்பெருமானை சேவிக்கிறாளே தவிர அல்ப பலனை அல்ப பலனுக்காக சேவிச்சு அந்த பலன் வாங்கிட்டு உடனே கை கூப்பி சந்தோஷமா போயிடுறான், இப்படிதான் இருந்துட்டு இருக்க.
எம்பெருமானே பரம பிராப்தியம் அப்படிங்கிறது புரியல. அதனால எனக்கு துணை இல்லா துணை இல்லைங்கிறது இங்க மாத்திரம் இல்ல, எங்க போனாலுமே எனக்கு துணை கிடையாதுன்னு ஆயிடுத்தேன் என்பதாக ஆழ்வாருடைய வியசனம். ஒரு லோகத்திலும் தனக்கு துணை இல்லை என்று வியஞ்சிப்பதற்காக லோகங்களை எடுத்தது அப்படின்னு சாதிக்கிறார் இத. அப்புறம் அடுத்த சந்தேகம், வானவர் தானவரையா வரும், வானவர்னா தேவர்கள், தானவர் அப்படின்னா அசுரர்கள், தானவர்னு சம்ஸ்கிருத்தில் வரும், தமிழ்ல தானவர்னு சொல்லுவா இல்ல தானவர்னு சொல்லலாம். அசுரர்களை போய் இங்க எடுத்திருக்காரு, அசுரர்கள் போய் பெருமானை சேவிப்பாளா என்ன? ஏன்னா சங்கு சக்கர கையவன் என்பது சரணமே அப்படின்னு, சங்கு சக்கர கையவனே சரணம்னு பெருமாளை அல்ப பலனுக்காக ஆசிரியப்பார்கள்னா அசுரர்கள் கூட ஆசிரியப்பார்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு சமாதானம் சொல்ற. முதல் சமாதானம், அசுரர்களுக்கு வந்து அவர்கள் வேற அல்ப பலனுக்காக ஆசிரியிக்கிறார்களா இல்லையாங்கிறது இருக்கட்டும், இந்த பாட்டுல பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா எம்பெருமானே பரம புருஷனே பரம போக்யன் பரம புருஷார்த்தம் பூதன் அப்படிங்கிறது தெரியல அவளுக்கு. தேவர்களுக்கு இந்த விஷயம் தெரியலையேங்கிற, தேவர்களுக்கும் தெரியல அசுரர்களுக்கும் தெரியல, ரெண்டு பேருக்கும் தெரியல. இப்படி வேணா சொல்லலாம், அசுரர்களுக்கு தெரியல தேவர்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லலாம். அதாவது எம்பெருமானே பரம பிராப்தியம் அப்படிங்கிற விஷயம் தெரியாத இருக்கிற அம்சத்துல பார்த்தா தேவர்களும் ஒண்ணுதான், அசுரர்களும் ஒண்ணுதான், மனுஷர்களும் ஒண்ணுதான். இப்ப யாருக்கு என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், இந்த விஷயத்துல எல்லாரும் சமம்தான் அப்படிங்கறத காமிப்பதற்காக. இதுல அசுரர்களுக்கு என்ன கேட்டானா, அவர்களுக்கு வந்து எம்பெருமானை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும், தேவர்களுக்கு எம்பெருமானை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும், அசுரர்களுக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கும். ஆனால் எம்பெருமானே பிராப்தியன் பரம புருஷார்த்த பூதன் பரம போக்கிய பூதன் தெரியாதுங்கிற பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றுதான் அப்படின்னு அர்த்தம். அனுகூலத்தேன பிரசித்தரோடு அல்லாதாரோடு வாசி இல்லை என்று வெஞ்சிப்பதற்காக அசுரரை எடுத்தது பரம புருஷ போக்கியத்தை அறியாமையாலே, பரம புருஷனை போக்கியங்கிறது அவளுக்கு தெரியாது, தேவர்களுக்கு தெரிஞ்சும் புரியாது. அதான் விஷயம், ரெண்டும் ஒன்றுதானே, பலன் கடைசியில ஒன்றுதானே. அதனாலே இந்த ரெண்டு பேருக்கும் வாசி இல்லை அப்படிங்கிறத காமிப்பதற்காக இந்த ரெண்டு பேருமே எடுத்திருக்காருன்னு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அசுரர்கள கூட ஒட்டுமொத்தமா யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, நல்ல அசுரர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, விபீஷன் முதலானவர்கள்லாம் எம்பெருமானை ஆசிரியத்தார்கள் பார்த்துருக்கோம். இங்க வியாக்கியானத்துல ஹேதி பிரகேதி ஹேதி பிரகேதின்னு வேதத்துல வருது, சில பேர் அசுரர்ல சில பேரா அவெல்லாம் சுவாமி சர்வேஸ்வரனை ஆசிரியத்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படி பகவானை பத்தி தெரியும் சில பேருக்கு, ஒட்டுமொத்தமா எல்லாரும் பரம நாஸ்திகர்கள் அப்படிங்கிறதும் கிடையாது, அதனால அது இருந்ததுனால தப்பு இல்லை அப்படின்னு இது ஒரு சமாதானம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இப்படியாக ரெண்டு விதமா பார்த்தாலும் அசுரர்களை சொன்னது இங்கே தப்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணையை என்று உன்னை அறியகினாதலற்றி, நீ இப்படிப்பட்டவன் என்பதாக உன்னை தெரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் அலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் தங்கு சக்கர கையவன் சரணமே என்பர், அவனே சரணம் என்பதாக சுத்திர பலத்துக்காக அவனையே சரணமாக பற்றுகிறார்கள். இந்த பாசுரத்திலே எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் அப்படின்னு ஒண்ணு சுவாதிச்சிருக்க, திரையப்பதியாக தான் ஸ்ரீபூமி நீலா நாயகனான எம்பெருமான் அப்படின்னு. இந்த ஸ்ரீபூமி நீலா நாயகனா எம்பெருமான் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிச்ச உடனே ஆகா நமக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும்னு சந்தோஷப்படுறாளாம். ஏன்னா பிராட்டியோட கூட இருக்கா, ஸ்ரீபூமி நீலா நாயகனா இருக்கச்சா அவர்கள்லாம் புருஷார்த்தமாக அவர்கள்லாம் புருஷகாரமாக அவர்கள்லாம் இருக்காங்களோ, அதனால நமக்கு வேண்டிய பலன்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சந்தோஷம். பெரும் பெருமாள் இல்லையே பக்கத்துல பிராட்டிமாரோடு இருக்காரு அதனால கட்டாயம் பலன் கிடைக்கும்னு அப்படி சந்தோஷப்படுறாளே தவிர, இந்த பிராட்டி நமக்கு மோட்சத்துக்கான சரணாகதிக்கு புருஷகர்மா இருப்பாரு அப்படிங்கிறது தெரியல. சாட்சாத் சுவாமி சொல்ற, ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பாய் என்கிறபடியே திவ்ய தம்பதிகளாய் சேர்த்தியை கண்டால் வடிவாய் நின் திருமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று மங்களா சாசனம் பண்ணி அனுபவிக்க அறியகிலர், இவர்கள் தங்களுடைய சுத்திர பிரயோஜன லாபத்துக்கு புருஷகாரமாக நினைக்கிறார்கள், இவர்தாம் எத்தனை பாக்யஹீனரோ, பெருமாளும் பிராட்டியுமாக இருக்கக்கூடிய சேர்த்தியை சேவித்தால்
பெரியாழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டா, வடிவாயினும் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டின் பிராட்டிக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுறார். பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி பிராட்டிக்குமாக சேர்த்து ரெண்டு பேருமா இருக்கும் போது ரெண்டு பேருக்குமாக சேர்த்து பல்லாண்டு பாடினார், மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதெல்லாம் இவாளுக்கு தெரியாது. பெருமாள் தனியா இருக்கிறா அப்படி பாக்குறா, பெருமாள் பிராட்டியோட இருக்கா, நம்மளும் சந்தோஷம், ஆகா பிராட்டியோட இருக்க நம்மளுடைய காரியம் நடக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறாள். அவ காரியம் நடக்குமா நடக்காதான் பாக்குறா தவிர, பெருமாள் பிராட்டியோடு இருக்கக்கூடிய வைபவத்தை நினைத்து பார்க்கவில்லை, எங்கும் இணையே என்று அறியவில்லாதே அப்படிங்க. துர்வாச மகரிஷி ஒரு சமயம் வேகமாக ஓடினார், பின்னாடி சக்கரத்தாழ்வாங்க துரத்தறார். அப்ப கைலாசத்துக்கு போனார், சத்தியலோகத்துக்கு போனார், எங்கேயும் அவருக்கு அபயம் கிடைக்கல. நேர சீதை கொண்ட லோகத்துக்கு போனார், பெருமாள் இருக்கக்கூடிய லோகத்துக்கு. அங்க பெருமாளோட கூட லட்சுமி தேவி பிராட்டி இருக்காராம். அதை பார்த்த உடனே துர்வாசம் ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு வரும் பாகவதத்துல. என்ன காரணம்னா, லட்சுமி தேவி பக்கத்துல இருக்க நமக்கு கட்டாயம் அபயம் கிடைச்சிரும், இவர் இல்லைன்னா பரவாயில்ல, இவர் பக்கத்துல இருக்கபடினால கட்டாயம் பெருமாள் நம்மளே ரட்சிப்பான்னு சொல்லிட்டு நேர பெருமாள் கிட்ட போய் சனாதி பண்ணிட்டார். அப்ப பெருமாளின் பிராட்டியும் பார்த்த உடனே துர்வாசருக்கு நினைச்சீங்கன்னா தாமந்த காரியம், தன்னுடைய உயிர் பழைக்கணும், அதுக்காக பெருமாள் கிட்ட போய் சனாதி பண்ண. பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டா, உமக்கு இப்போ அபயம் வாங்கி தர முடியாது, நீ மறுபடியும் அவங்கிட்டே போய் கேளும், அம்பரீஷன்கிட்டே போய் கேளும்னு ஒரு வழியானா சொல்லி அனுப்பிச்சார் கருணையினாலே அப்படின்னு இருக்கும். அதனால அந்த மாதிரியாக எல்லாரும் நினைக்கிறார்கள். அப்படியே தவிர பல்லாண்டு பாடுறோங்கிறது பெரியாழ்வாருக்கு தானே தோணிக்கு, நம்மாழ்வாருக்கு தானே தோணும், அவர்களுக்கு தோணலையே, எத்தனை பாக்கியஹீனரோ, என்ன பாக்கியம் இல்லாதவர்களோ அப்படிங்கிற. அதே மாதிரி சங்கு சக்கர கையவன் அப்படின்னா, சங்கத்தையும் சக்கரத்தையும் கையிலே எழுதி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகை பார்த்தால் பெரியாழ்வார் என்ன பண்ணுவான்னு கேட்டா, வடிவாறு சோதிவளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்குமுழங்கும் அப்பாஞ்சகன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு பல்லாண்டு பாடணும்னு ஆழ்வாருக்கு தோணிச்சு. பெரியாழ்வாருக்கு இவாட்ட போய் ஏதாவது பலன் கேட்டு வாங்கணும்னு தோணலையே. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க கேட்டான்னா, சங்க சக்கரத்தோடு பெருமாளை பார்த்தால், ஆஹா சங்க சக்கரங்கள்லாம் வச்சுருக்கார், நமக்கு கவலை இல்லை, நம்மளுடைய விரோதிகளை எல்லாம் ஒழித்து விடுவார் பெருமாள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இதுக்கும் உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா, தசரதர் யாகம் பண்ணும்போது தேவர்கள்லாம் வந்தாலாம் அந்த யாகத்துல பங்கெடுப்பதற்காக, அதாவது பாகம் வாங்கிக் கொள்வதற்காக. அப்ப பெருமாள் வர, ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதிஹி சங்கசக்கர் கதாபாணிஹி பீதவாசா சதுர்புஜா, சங்கசக்கர் கதாபாணியா பெருமாள் வர. அப்பாவா ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கா, ராவண சம்ஹாரம் எப்படியாவது பண்ணணுமே, பண்ணா பரவாயில்லையே, ராவணன் பூலோகத்துல வந்து இப்படி தர்மங்களே இல்லாமல் பண்ணுகிறானே, அதை பத்தி பேசிட்டு இருக்கான். ராவணனுக்கு பிரம்மா வரம் கொடுத்தான்னு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்ப பெருமாள் வந்தாரா, அவருடைய திருக்கையில சங்க சக்கரம் இருந்துதான் உங்களுடைய விரோதிகளை ஒழிப்பேன் அப்படின்னு நம்மளுடைய விரோதிகளை ஒழி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு தான் அவர்களுக்கு தோன்றுகிறார். ஆனால் பெரியாழ்வாருக்கு என்னன்னு கேட்டா, மங்களாசாசனம் பண்ணணும், எத்தனை அழகாக சங்க சக்கரம் ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வடிவாத சோதி வளர்த்து உடையும் சுடராஜியும் பல்லாண்டு என்பதாக தோன்றுகிறது. அதைத்தான் சொல்ற, கையும் திருவாயுமான அழகை கண்டால் பரவசராய், உண்மை அதை பற்றி பரவசப்பட்டு வடிவார் சோதி வளர்த்தரையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு என்று சுத்ர ஐஸ் என்று பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணி அனுபவிக்க இவர்கள் அறியவில்லை, இவர்களுக்கு தெரியாது. சுத்ர ஐஸ்வர்ய விரோதி சேதன உபகரணம் உடையார், நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார், அதுக்கு தடையெல்லாம் போக்கடிச்சிடுவார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த மாதிரியாக அந்த எம்பெருமானியை சரணமாக பற்றுகிறார்கள் அப்படின்னு கடைசியில் வந்து கொள். சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமே, சங்கு சக்கர கையவன் சரணமே அப்படின்னு சொல்றாரு. சரணம்னா உபாயம்னு அர்த்தம், எம்பெருமானை ஒரு உபாயமாக பார்க்கிறாளே தவிர எம்பெருமானை புருஷார்த்தம்னு பார்க்க முடியலையே அவளால். அவனை நிறைத்தி செய்ய புருஷார்த்தம் என்று அனுபவியாது, சுவாபிமத க்ஷுத்ர புருஷார்த்த சாதனம் என்று அனுசந்தியா நிற்க நிற்பர்
ஆகையால் எனக்கு அவர் துணை அல்லர் அப்படிங்கிறது. எனக்கு அவர் துணை இல்லை. என்ன அது பார்த்தான்னா எம்பெருமானை உபாயம்னு நினைக்கிறேன். எம்பெருமானை பரம புருஷார்த்தம், அவன் அவன் புருஷார்த்தங்கிறது புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன உபாயம்னு கேட்கணும். முதல்ல தாங்களே ஒரு புருஷார்த்தம் வச்சுட்டு அதுக்கு இவன் உபாயம் ஆகிறான் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறார்களே. அதனால அவர்கள் எனக்கு சகாயமாக ஆக மாட்டார்கள். ஏன்னால் எனக்கு இருக்கக்கூடிய சுகதுக்கம் வேற, அவர்களுடைய சுகதுக்கம் அப்படிங்கிறது வேற, ரெண்டு வேற வேற ஆயிருக்கு. அப்போ நம்மளுடைய கஷ்டம் அவளுக்கு புரியாது, அதனால அவர்கள் சகாயம் இல்லை என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம், சரணமாகிய நான் மறி நூல்களும் சாராதே, மரணம் தோற்றம் வான்பிணி மூப்பென்று வெய்மாய்த்தோம், கரணப்பல்படை பற்றரவோடும் கனலாழி அரணத்தின் படையேந்திய ஈசர்க்கு ஆளாயே. லோகத்திலே சில ஜனங்கள் எம்பெருமானை பற்றி இருந்தாலும் ஐஸ்வர்யார்த்திகளாக இருக்கிறார்கள், ஐஸ்வர்யத்தையே கேட்டு வாங்குகிறார்கள். எம்பெருமானே புருஷார்த்தம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு துணையாக மாட்டார்கள்னு போன பாட்டிலே சொன்னார். இந்த பாட்டிலே இன்னும் சில பேர்கள் ஐஸ்வர்யத்திலே பற்றை கூட விட்டு விடுகிறார்கள், ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கைவல்யத்தை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் எம்பெருமானே பரம புருஷார்த்தம் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஆத்மானுபவமே பரம புருஷார்த்தம் என்பதாக தன்னுடைய ஜீவாத்மானுபவத்தையே பரபுருஷமாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் எனக்கு துணையாக மாட்டார்கள் என்கிற விஷயத்தை இப்பொழுது இரண்டாவது பாசுரத்திலே சாதிக்கிறார். அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஐஸ்வர்யத்துக்கான உபாயத்தை சொல்லக்கூடிய வேதம், அந்த வேத பாகத்தை எதையுமே அவர்கள் பற்றி கொள்ள மாட்டார்கள். ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று விட்டு விடுவார்கள். எம்பெருமானை பற்றி கொள்வார்கள். கரணப்பல்படை பற்றரவோடும் கனலாழி, இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு விஷயத்திலே ஆசையை உண்டு பண்ணி இருக்க இவர்கள் எம்பெருமானை ஆசிரித்தவர்கள், ஈசருக்கு ஆளாக இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானுக்கு தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்து விடுகிறார்கள். ஆனால் அவன் திருவடிகளை பிராபியமாக பற்றி கொள்ளவில்லை, அவன் திருவடிகளை உபாயமாக பற்றி கொண்டு அதன் மூலமாக தனக்கு கைவல்யம் எனக்கூடிய ஒரு பரம புருஷார்த்தம் அல்லது ஒரு புருஷார்த்தம் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். அதனால் மரணம் தோற்றம் வான்பினி மூப்பு என்று இவை மாய்த்தோம். கைவல்யத்திலே மரணமோ தோற்றமோ, அதாவது ஜென்மமோ மரணமோ, அப்புறம் பிணி, அப்புறம் மூப்பு, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கைவல்யத்திலே ஆத்மா அனுபவத்தை பெற்று நிம்மதியாக இருக்கலாமே என்று அதை மட்டுமே நினைக்கிறார்கள். அவர்களும் எனக்கு துணையாக மாட்டார்கள் என்பதாக அர்த்தம். இப்பொழுது அவர்கள் அவர்கள் சொல்லாமல், ஆழ்வார் அவர்கள் சொல்லாமல் தன்னையே சேர்த்து சொல்றார். மரணம் தோற்றம் வான்பினி மூப்பு என்று இவை மாய்த்தோம் அப்படின்னு. இதெல்லாம் வேண்டாம் தானே ஆசைப்பட்டோம் நம்ம, நம்ம இங்க பெருமாள் வேணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு. பாட்டினுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது எப்படின்னு கேட்டான்னா, ஐஸ்வர்யத்துக்கு காரணமான வேத பாகங்களை எல்லாம் விட்டுவிட்டு, இந்திரியங்களோடு உறவை எல்லாம் அடியோடு விட்டுவிட்டு, எம்பெருமானையே பற்றி கொண்டு எம்பெருமானுக்கு தாசனாக இருந்து கொண்டு அதன் பலனான மரணம் தோற்றம் பிணி மூப்பு ஆகிய இந்த துன்பங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் கைவல்யம் வேணும் என்பதற்காகத்தானே நாம் ஆசைப்பட்டோம். எம்பெருமானுடைய திருவடிகளையே பரமப்பிராபியம் என்பதாக நாம் அதை ஆசைப்படவே இல்லையே அப்படின்னு சொல்றார் இவர். ஆழ்வார் தம்மையும் சேர்த்து சொல்றார். அதாவது போன பாட்டிலே சொன்னத ஐஸ்வர்யார்த்திகள் அப்படின்வா, இந்த பாட்டிலே கைவல்யார்த்திகள். பகவத்கீதையிலே வந்திருக்கு இதெல்லாம், ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தின்னா வரும். இந்த பாட்டிலே சொல்லப்பட்டவர்கள் கைவல்யார்த்திகள். ஆழ்வார் வந்து கைவல்யார்த்தி இல்ல, ஆனா கூட நாம் அப்படின்னு சொல்றார். நாம என்ன பண்ணோம் கடைசியில, பெருமாளை ஆசிரிச்சு நாம
ஏதோ சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஜென்ம ஜரா மரணாதிகள் எல்லாம் வேண்டாதான் ஆசைப்பட்டோம். எம்பெருமானே உன் திருவடியே பரம பிராபியம், அதையே அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு ஆசைப்பட்டு கேட்கலையே அப்படின்னு சொல்ற. இது பாட்டனுடைய அமைப்பு இப்படி இருக்கு. இங்க தம்மையும் ஆழ்வார் எதுக்காக சேர்த்துக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, இந்த சம்சார விஷயத்துல இருக்கக்கூடிய விஷய வைராக்கியம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அது ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்திரியத்தை ஜெயித்து இங்க இருக்கிற விஷயத்தினுடைய பற்ற எல்லாம் அடிவோடு விட்டு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒத்து இருக்கு. அதனால அவெல்லாம் வந்தாளாம், அவெல்லாம் வந்தவன ஆமாம் வாஸ்தவம் தான், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம். அவ ஒரு உதாரணம் இப்படி வச்சுக்கோங்களேன், முதல் பாசுரத்துல ஆழ்வார் சொன்னார், ஐஸ்வர்யார்த்திகளை எல்லாம் நிந்த பண்ணார், நீங்களாம் எங்களுக்கு துணை இல்லை அப்படின்னார். உடனே கைவல்யார்த்திகள் ஓடி வந்தா, நாங்களாம் துணையா இருக்கலாமே, ஏன்னு கேட்டா நாங்கெல்லாம் இந்த சம்சாரத்துல ஆசையெல்லாம் விட்டுட்டோம்னா, வாஸ்தவம் தான் நீ நாம எல்லாம் சம்சாரத்துல ஆசையெல்லாம் விட்டுட்டோம், ஆனா எம்பெருமாண்டிய திருவடியே பரம பிராப்தியம் நினைக்கலையே. நாம ஏதோ சம்சாரத்தினுடைய இது இல்லாமல் ஜென்ம ஜரா மரணங்கள்லாம் இல்லாமல் ஆத்மா மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருந்தா போருந்தான்னு நினைச்சுட்டு இருக்கோம், பெருமாளுடைய திருவடியே பரம பிராப்தியம் நினைக்கலையே, அதனால நீங்களும் எனக்கு துணை இல்லை அப்படின்னு அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய பாசுரம் இது. இங்கே சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே, சரணமாகியனா உபாயமாகிற அப்படின்னு, அதாவது முதல்ல பிள்ளான் என்ன சொல்றான்னா, இப்படி ஐஸ்வர்யார்த்திகள் துணையல்லர் என்று அருளை செய்து கைவல்யார்த்திகளும் தமக்கு துணையல்லர் என்கிறார் அப்படின்னு இருக்கு. சரி, இப்ப பாசுரத்துல பார்க்கலாம். சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே, சரணமாகிறனா உபாயமாகிறேன்னு அர்த்தம், அதாவது உபாயத்தை சொல்லுகிறேன்னு அர்த்தம், அதாவது ஐஸ்வர்யத்துக்கான உபாயத்தை சொல்லுகிற நான்மறை நூல்கள்னு வேத 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 பாகங்கள் இருக்கொள்ளும், அதெல்லாம் எதையுமே சாராமே, அதெல்லாம் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றையெல்லாம் விட்டு விட்டு, அதாவது சம்சாரத்துல இங்கே இருக்கக்கூடிய இகலோக சாதனங்களை எல்லாம் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். மரணம் தோற்றம் வான் பிணி மூப்பு என்று இவை மாய்த்தோம். அப்புறம் எம்பெருமானைப்படி இந்த வரி கடைசியில் அர்த்தம் வச்சுக்கலாம். இதெல்லாம் விட்டு விட்டு கரணப்பல் படை பற்றரவோடும் கனலாழி அரணத்தின் படையேந்திய ஈசர்க்கு ஆளாயே, மரணம் தோற்றம் வான்பிணி மூப்பு என்றிவை மாய்த்தோம் அப்படின்னு வச்சுக்கணும். கரணப்பல்படை பற்றரவோடும் அப்படின்னா இந்திரியங்களை ஜெயித்து அப்படின்னு அர்த்தம். கரணம்னா இந்திரியம், பல்படைனா பலவிதமான படை சேனைன்னு அர்த்தம். இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து இந்திரிய சமூகங்களே ஒரு பெரிய சேனை மாதிரி இருக்கான், நம்மளோட யுத்தம் பண்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சேனை மாதிரி இருக்கு. இந்திரிய கிராமம் அப்படின்னு தான் சொல்லுவார் சமஸ்கிருதத்துல, கிராமம்னா சமுதாயம்னு அர்த்தம். அதனால இந்திரிய சமுதாயங்கள் மொத்தமுமே ஒரு சேனையாக வந்திருக்க பற்று அறவோடும், அதனாலே விஷய சங்கம் வர அந்த விஷய சங்கத்தை அறவோடு ஓடும்படியாக பண்ணக்கூடிய கனலாழி ஜொலிக்கக்கூடிய திருவாழி அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவாழி இருக்கே, அதாவது எம்பெருமானை சேவிக்கிறார்கள், சங்கசக்கர கதாபாணியாக பெருமாள் இருக்கான், அவனை சேவிக்கிறார்கள், அவன் கையிலே திருவாழி இருக்கு, அந்த திருவாழியை சேவிக்கிறார்கள், அது நமக்கு இந்திய தேயத்தை பண்ணி கொடுக்கும், விஷயங்களே சம்பந்தத்தை இல்லாதபடி சம்பந்தத்தை ஒழிக்கும் அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறாளே தவிர அவனுடைய அழகை நினைக்கவில்லை. நான் கரணப்பல் படை பற்று அறவோடும் கனலாழி அரணத்தின் படையேந்திய ஈசர்க்கு ஆளாயே, அரணத்தின் படை ஏந்திய அரணம் அப்படின்னா க்ஷேமம் அப்படின்னு அர்த்தம், ஒரு அரண் பாதுகாப்புன்னு சொல்ல முடியும். இப்போ க்ஷேமத்தை கொடுக்கும்படியாக தின்படை ஏந்திய ஆச்சரியமான ஆயுதம், படையினா ஆயுதம், தின்னா திருடமான அர்த்தம், யாராலையும் அசைக்க முடியாத துர்பேத்தியமான ஆயுதங்கள் ஏந்திய ஈசருக்கு ஆளாக, ஈசனுக்கே தாசனாக இருந்து கொண்டு கடைசியில் நாம என்ன பண்ணுவோம் கேட்டா, மரணம் தோற்றம் வான்பிணி மூப்பு என்றுவே மாய்த்தோம். சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கிறோமே தவிர கைவல்யத்தை பெற்றோமே தவிர பகவான் அனுபவத்தை பெறவில்லையே அப்படின்னு அர்த்தம். அரணத்தின் படை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சாதித்திருக்க, அரணம்னா அரண் கேமகரம்னு அர்த்தம், தின் படை அப்படி இல்லாட்டானா அரண் அத்தின் படை அப்படின்னு வச்சுக்கணும். அரண் அப்படின்னா அரணாக இருக்கக்கூடிய அத்தின் படை, அந்த பிரசித்தமான தின்படை திருடமான ஆயுதங்கள் அப்படின்னு அர்த்தம்.
நமக்கு அரணாக பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அரணத்தின் படை ஏந்தியான் ஈசர்க்கு ஆளாயே, அப்படிப்பட்ட ஈசர்க்கு ஆளாக போய் கடைசியில மரணம் தோற்றம் வான்பினி மூப்பு என்று இவை மாய்த்தோம். அதாவது கைவல்யத்துல போனா இந்த சரீர சம்பந்தமா வரக்கூடிய ஜென்மம் ஜரமம் ஜரா மரணம் இதெல்லாம் கிடையாது. அதனால இதே இதெல்லாம் போக்கணும், இதான் நாம சாதிச்சது, பெருமாளுடைய திருவடி போய் பிடிச்சுக்கலையே அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளான் சூசித்து பார்க்கலாம். ஐஸ்வர்ய உபாய விதாயக சாஸ்திரங்களை விட்டு மோட்ச உபாய விதாயக சாஸ்திரங்களை அவலம்பித்து நாமும் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்யரூப விசிஷ்டனாய் சங்கச்சக்கர கதாதரனான பரமபுருஷனை சுபாசிரயமாக அனுசரித்து இந்திரிய ஜெயத்தை பண்ணி சம்சார நிவர்த்தி மார்க்கத்தை பிராபியமாக பற்றினோம் இத்தனையிரே, அவன் திருவடிகளை பிராபியமாக பற்றிலோம் இரே, ஆதலால் நீங்களும் எனக்கு துணையல்லீர் என்கிறார். நம்ம இத்தனையும் பண்ணி இந்திரியத்தில் தான் ஜெயிச்சுட்டோம், மற்ற விஷயத்துல ஆசையெல்லாம் விட்டுட்டோம். ஆனா கடைசியில பலனாக கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கைவல்யம்னு ஒண்ணு சொல்றான் இல்லையா, இது இது பெரிய விஷயமா சொல்றான். அதாவது நமக்கு இந்த கைவல்யத்தை பத்தி தெரியாது, நம்ம ஆச்சாரியா நமக்கு ஒரு பெரிய உபகாரம் ஒண்ணு பண்ணியிருக்கா. இந்த கைவல்யம்னா என்னங்கிறத நம்ம கண்ணிலேயே காட்டல, நமக்கு இதை உபதேசமே பண்ணல. ஆனால் நியாய சாஸ்திரத்திலே சாங்கிய சாஸ்திரத்திலே அவளுக்குலாம் இதுதான் பெரிய விஷயம். மோட்சம்னு சொன்னா கைவல்யம் தான் அவெல்லாம் எடுத்திருக்கான், நியாயத்திலையும் சரி சாங்கியத்திலையும் சரி. இதெல்லாம் ரொம்ப பிராச்சீனமான சாஸ்திரங்கள், ரொம்ப பிரசித்தமான சாஸ்திரங்கள். நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் இதெல்லாம் பிரசித்தமான சாஸ்திரங்கள். இவ மதத்துலன்னா மோட்சம் அப்படின்னா எம்பெருமானை போய் அடைதல் அப்படின்னு சொல்லல. பின்ன என்ன கேட்டா சரீர சம்பந்தத்தை விட்டு விட்டு இந்த ஆத்மாவானது கேவலமாக கேவலமாகனா தனித்ததாக அர்த்தம், சரீர சம்பந்தத்தை விட்டு விட்டதாக இந்த ஆத்மா இருக்குமானால் அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்துக்காக தான் இந்த சாஸ்திரம் அப்படின்னே சொல்லியே அவ சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னு கேட்டா இந்த சம்சாரத்துல இந்த சரீரத்தோடு இருக்கும்போது, சரீரத்துக்கு பிரகிருதி சம்சர்க்கம்னு பேர் இல்லையா, இந்த பிரகிருதி சம்சர்க்கத்தோடு இருக்கும்போது அதனாலே வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கும். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டால் இந்த சுகதுக்கங்கள்லாம் விட்டு போயிடும், அப்ப கேவல ஆத்மானுபவம் அப்படிங்கிறது வரும், அதுதான் மோட்சம். பிரகிருதி சம்பந்தத்தை விடுவதுதான் மோட்சம் தான் இப்படிதான் எழுதி வச்சிருக்க. பழங்கால சாஸ்திரங்கள்ல இதுதான் ரொம்ப பிரசித்தமானது. அதுக்கப்புறம் நம்ம சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் மோட்சத்துல பரம ஆனந்தம் இருக்கு, பகவத் அனுபவ ஆனந்தம் அப்படிங்கிறது மோட்சத்துல இருந்துட்டு இருக்கு என்பதாக உபனிஷத் அர்த்தத்தை எடுத்து சொல்லியிருக்கான். அதனால பொதுவா சாஸ்திரம் படிக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கைவல்யங்கிறது பெரிய விஷயமாக தோணும், ஏன்னா அவா சாஸ்திரங்கள்லாம் அதெல்லாம் சொல்லி இருக்கிறபடியினாலே அதுவே பெரிய விஷயமாக தோணும். அதுக்காக தான் இந்திரிய ஜெயத்தை பண்ணணும், இன்னும் அதுக்காக தான் பெருமாளை ஆசிரியக்கணும், பெருமாளை ஆசிரியத்து அது பெருமாளை ஆசிரியக்கணுங்கிறத சொல்றார் நியாயசாஸ்திரத்துல. பகவானை ஆசிரியத்து அந்த கைவல்யத்தை பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு தான் சொல்றார். ஏன் பகவானை ஆசிரியத்து பகவானை பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னா அது அவ சொல்ல தெரியல அவர்கள். அதனால என்ன சொல்றாங்கட்டா, அப்ராகிருத சுவாதாரண திவ்ய சுவாசாதாரண திவ்யரூப விசிஷ்டாய் சங்கச்சக்கர கதாதரனான பரமபுருஷனை சுபாசிரியமாக அனுசந்தித்து இந்திரிய ஜெயத்தை பண்ணி எம்பெருமானை ஆசைத்தார்கள். அதன் மூலமாக இந்திரிய ஜெயத்தை பண்ணாங்க, என்ன பெருமாள் ஆசிரியச்சா கொஞ்சம் கொஞ்சமா இந்திரிய அதான் சொல்ற கரண பல்படை பற்றற ஓடும் கனலாகி அப்படிங்கிற இந்த இந்திரியங்களே ஒரு சேனையாக இருக்கும் பொழுது எப்படி ஆனால் ஒரு பெரிய அசுர சேனையினா அப்ப சக்கராயுதம் பண்ணா அந்த அசுர சேனையை ஊழிச்சிட முடியும். அந்த மாதிரியாக இந்திரியங்களே ஒரு பெரிய சேனையாக இருக்கும் பொழுது அப்போ எம்பெருமானுடைய திருவாயு கொள்ளும் அது இந்திரிய ஜெயத்தை நமக்கு பண்ணி இருக்கும், இந்திரியங்களே நாம் ஜெயிக்கும்படி நமக்கு உபகாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கனல் ஆழி, கனல்னா பிரகாசிக்கிற அர்த்தம், ஜொலிக்கிற திருவாழி அப்படின்னு அர்த்தம். இந்திரிய ஜெயத்தை பண்ணி அதனால பரமபுருஷனை சுபாசிரியமாக அனுசந்தித்து இந்திரிய ஜெயத்தை பண்ணி சம்சார நிவர்த்தி மார்க்கத்தை பிராபியமாக பற்றினோம். இந்த சம்சாரத்தை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன் தவிர சீவி கொண்டு போகணும்னு நினைக்கல. இந்த சம்சாரத்துல இதோட சேர்ந்திருக்கோம், நம்ம பிரகிருத்தியோட சேர்ந்திருக்கோம், அதை விட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படின்னு. இந்த ஆரணத்தின்படை ஏந்திய ஈஸ்வர்க்கு ஆளாயேன்னு சொன்னபடினால பெருமாள் கிட்டேயே இந்த பலனை கேட்டுவாங்க. எப்படியே ஐஸ்வர்யார்த்திகள்லாம் பெருமாள் கிட்டதான் ஐஸ்வர்யத்தை கேட்டு வாங்குறாங்க,
கைவல்யார்த்தியும் பெருமாள் கிட்டதான் கேட்டு வாங்கிறார்கள். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாக சுகிருத்தினோர்ஜுன பார்த்தோ ஜிஜாசுகு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபான்னு கண்ணன் அதைதான் சொல்றான். எல்லாருமே என்கிட்டதான்ப்பா வரா, ஐஸ்வர்யம் வேணும்னாலும் என்கிட்டதான் வரா, கைவல்யம் வேணும்னாலும் என்கிட்டதான் வரா, எல்லாரும் என்னை பக்தி பண்ணிக்கிறார்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அந்த மாதிரியா ஆதலால் நீங்களும் எனக்கு துணையல்லீர் என்கிறார். தம்மோடு அவர்களுக்கு உண்டான ஐஸ்வர்ய வைராக்கிய ரூப சாமியத்தாலே கைவல்யார்த்திகளை அஸ்வச்சப்தத்தாலே விபதேசிக்கிறார். இந்த கைவல்யார்த்தியை நாமும் சேர்த்து சொன்னதுக்கு காரணம் சொல்ற என்ன கேட்டான்னா, அவ நாமும் அவர்களும் ஒண்ணும். ஆழ்வார் கைவல்யார்த்தி இல்ல, ஆனா கூட ஐஸ்வர்யத்தை வெறுத்தவர் அப்படிங்கிற ரீதியில அவர்கள் வந்து நிக்கலாம் தான் சொன்னோம் இல்லையா. அவர்கள் வந்து நிக்க வாங்க வாங்க, நம்மளும் இதுதான் ஆசைப்படுறோம் அப்படின்னு அதுக்காக சொல்றார் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து மரணம் தோற்றம் வான் பிணி மூப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையோ. மரணம் அப்படின்னா சரீர வியோகம், தோற்றம் அப்படின்னா சரீர சம்பந்தம். மரணம்னா சரீரத்தை விட்டு இருத்தல், தோற்றம்னா சரீரத்தோடு சேர்ந்து இருத்தல், பிறப்புனா ஒரு சரீரம் கிடைக்கிறதுனா ஆத்மாவுக்கு மரணம்னா ஆத்மாவுக்கு நாசம்ங்கிறது கிடையாது இல்லையோ. ஆத்மா அப்படியே தான் இருக்கும், அது சரீரத்தோடு சேர்ந்தா அதுக்கு பிறப்புன்னு பெயர், சரீரத்தை விட்டா அதுக்கு மரணம் பெயர். இது பொதுவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு ரெண்டு ஒரு விஷயம் சூக்ஷ்மா சொல்ற, மரணம் ஸ்தூல சரீர வியோகம், கைவல்யத்திலே சூக்ஷ்ம சரீர அனுவிருத்தி உள்ளது, இவ்வளவே உத்தேசமாக பற்றினோம் வழிய அவனை பிராபியமாக பற்றிலோம் அப்படிங்கிறது இதனுடைய பரமசாரம். இதை போய் பெரிய உத்தேசமா நினைச்சுட்டு இருக்கோம். அதாவது என்ன கேட்டா, கைவல்யத்துல கூட இந்த சரீரம் போகவே தவிர வேறொரு சரீரம் உண்டாம், அதுலயும் சூக்ஷ்மமான ஒரு சரீரம் அப்படிங்கிறது அங்க கைவல்யத்தில் உண்டாம். இந்த ஸ்தூலமான சரீரம், நமக்கு இந்த ஸ்தூல சரீரம் இருந்ததுன்னா இந்த சுகதுக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும், அந்த ஸ்தூல சரீரத்தை கொண்டு சுகதுக்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆயிடும். அந்த பிரச்சனை அங்க இருக்காது. சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கான ஒரு ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா சூக்ஷ்மா ஏதோ ஒரு சரீரம் இருக்கும் போல இருக்கு கைவல்யத்திலையும். அது இங்கதான் சாதிக்கிறார் சாக்ஷா சுவாமி, சாதிக்கிறார் கைவல்யத்தில் கூட சூக்ஷ்ம சரீரம் உண்டு, சரீர சம்பந்தமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அப்பதான் சொல்றார் கடைசியில இந்த ஸ்தூல சரீரம் விட்டு போச்சுங்கிறது தானே, சூக்ஷ்ம சரீரம் இருக்கதானே இருக்கு, அதை போய் பெருசா நினைச்சுட்டு இருக்கோமே. சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டு விட்டு எம்பெருமானை அடைய வேணும், எம்பெருமானுக்கு தாசன் என்பதாக இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயம் புரியவில்லையே அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றார். இதன் மூலம் ஒரு சாஸ்திர விஷயமும் நமக்கு தெரிகிறது. என்ன கேட்டால், கைவல்யத்தில் சூக்ம சரீர அனுவருத்தி உள்ளது, கைவல்யத்தில் கூட சூக்மமான ஒரு சரீரம் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே இருந்து சீவை குண்டலோகம் போச்சு கூட சூக்ம சரீரத்தோட தான் போவோம். இப்போ மரணம் ஆனாலே உடனே சூக்ம சரீரம் ஒன்று வந்துடும். சூக்மன்னா கண்ணுக்கு தெரியாதன்னு அர்த்தம். இந்த சரீரத்தின் ஒரு பாகம் கண்ணுக்கு தெரியாத சூக்ம சரீரமாக அது கிளம்பி கூட போகும். அது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இவளுக்கும் அச்சிராதிகதியில் போறவளுக்கும் அது போகும், போய் கடைசியில் விரஜா நதி கரையில தான் அது விடும். அது வரைக்கும் அது கூட தான் போயிட்டு இருக்கும். அது கூட போகவே தானே இவன் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுது. அதனால அந்த சூக்ல சரீரங்கிறது கைவல்யத்திலையும் உண்டு. அதனால அதை போய் பிடிச்சிட்டு இருக்கோமே நாம, இவ்வளவே உத்தேசியமாக பற்றினோம், அதனை வழியே எம்பெருமானை பிராப்தியமாக பற்றிலோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். கரண பல்படை அப்படின்னா, பல்படைன்னா பலவிதமான ஆயுதங்கள், பலவிதமான சேனைகள், இந்திரியங்களையே பலவிதமான சேனையாக அங்க நினைக்கிறார் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் இதுல பிள்ளானுடைய வியாக்கியானத்துல ஒரு விஷயம் இருக்கு. சங்கசக்கர கதாதரனான பரமபுருஷனை சுபாசிரியமாக அனுசந்தித்து இந்திரிய ஜெயத்தை பண்ணி சம்சார நிவர்த்தி மார்க்கத்தை பிராப்தியமாக பற்றினோம் அப்படின்னு இருக்கு. எம்பெருமானை அடைவதே பெரிய விஷயமா தெரியுத, சம்சார நிவர்த்தி வந்தா போறோம் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு. அப்ப இதை வச்சு பார்த்தா சம்சார நிவர்த்திங்கிறது வேற, எம்பெருமானை அடைதல் அப்படிங்கிறது வேறங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சம்சார நிவர்த்தி தான் நமக்கு கிடைச்சது. அப்போ கைவல்யத்தில் இருக்கவெல்லாம் எங்க இருக்கா அப்படின்னா, சம்சார நிவர்த்தி ஆயிடுத்து ஆனால் எம்பெருமானை போய் அடையவில்லை, நடுவில் எங்கேயோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடைக்கிறது. அது கொஞ்சம் அழகா சொல்ற, சம்சார நிவர்த்தினா என்ன அர்த்தம் கேட்டா, ஜரா மரண மோக்ஷாய மாமாசிரித்தே யதந்திதே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு.
சம்சாரம்னா ஜரா மரணங்கள் இருக்கும் இல்லையோ, இதைதான் இங்க சம்சாரம் சொல்றாங்க. ஜென்மம், மரணம், ஜரா, முக்கியமானது மூணு எடுத்துப்போம். பிறப்பு, இறப்பு, மூப்பு. அப்போ இந்த மூணு எடுத்துப்போம். இந்த மூணும் கைவல்யத்துல கிடையாது. அதை வச்சு இந்த சம்சார நிவர்த்தின்னு சொல்றாளே தவிர, உண்மையில கைவல்யத்தால் சம்சார நிவர்த்திங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, சம்சார நிவர்த்தி அப்படின்னா அப்ப ஸ்ரீகண்ட லோகத்துல போறான்னு அர்த்தம். ஸ்ரீகண்ட லோகத்துக்கு போகல அப்படின்னா அப்ப சம்சாரத்துல இருக்கான்னு அர்த்தம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். சம்சாரமும் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டமும் இல்லாமல் நடுவுல கைவல்யம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத தேசிகன் ஒத்துக்கல. அதுக்கு பல பிரமாணங்களோட சாதிச்சிருக்கார். அதனால கைவல்யத்துல சம்சார நிவர்த்தி வந்துருத்தா அப்படின்னா வரல. சம்சார நிவர்த்தி வந்தா எம்பெருமான் திருவடி அடைஞ்சிருக்கணுமே, அதனால சம்சார நிவர்த்தி வரல, பூர்ணமா நிவர்த்தி வரல. முக்கால்வாசி நிவர்த்தி வந்துருத்தும், ஆனா பூர்ணமா வரல. அந்த முக்கால்வாசி நிவர்த்தியை வச்சுட்டுதான் இப்ப சம்சார நிவர்த்தி அப்படின்னு சொல்றாரு பிள்ளான் வியாக்கியானத்துல. முக்கால்வாசி நிவர்த்தினா என்ன கேட்டா, ஜனனம் மரணம் ஜரா, ஜென்மம் மரணம் ஜரா, இது மூணும் கிடையாது. சம்சாரத்துல முக்கியமா இருக்கிறது இந்த மூணு தானே, பிறப்பு, இறப்பு, மூப்பு, இந்த மூணு தானே பிரதானமா இருந்துட்டு இருக்கு. அது கிடையாது. அதனால அது இல்லாத போயிட்டுனா அவ்வளவுதான், சம்சார நிவர்த்தி வந்துருத்து அப்படின்னு நினைச்சா எப்பவுமே பிரதானமான இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இனிமே என்ன ஒண்ணும் கிடையாது, நமக்கு நிவர்த்தி வந்துருத்து அப்படின்னு அவன் ஒண்ணு பெரிய துக்கத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். துக்கம் மொத்தமாக போகலன்னா கூட அந்த துக்கத்துல முக்கியமான பாகங்கள் எல்லாம் போயிடுத்தோன்னா அப்பா எல்லாம் போயிடுது, நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரியாக மொத்தமாக, அதாவது என்ன கேட்டா, ஒரு உதாரணம்னா பரீட்சை எழுதலாம்னு வச்சுக்கோங்களேன். பரீட்சை அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எழுதலாம, எழுதி முடிச்சவனே நிம்மதியா இருப்பான், ஆனா மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும். என்ன அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சுமே பிரச்சனை இல்லை, மனசுக்குள்ள என்ன கேட்டா ரிசல்ட் வந்தா தானே தெரியும். ரிசல்ட் வர வரைக்கும் மனசு பக்கு பக்குன்னு இருக்கிறது, என்ன போறதோ என்னவோன்னு. ஆனா கூட பரீட்சை கடைசி நாள் எழுதி முடிஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பரீட்சை முடிஞ்சவனே அப்பா இனிமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தெல்லாம் தூக்கி ஏற மேல கட்டிட்டு நான் இனிமே ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு இருக்கான். ஆனா மனசுக்குள்ளே ஒரு பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, என்ன ரிசல்ட் வரணும் இல்லையோ, வராட்டா திரும்பி மறுபடியும் பரீட்சை எழுதணும் வரும், ரிசல்ட் சரியா இல்லட்டா. அந்த மாதிரி நிலை தான் அந்த கைவல்யம்ங்கிறது. அப்ப மொத்தம் கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டு இனிமே ஃப்ரீ அப்படின்னு நினைச்சா எப்படியோ அந்த மாதிரிதான் அந்த கைவல்யத்துல என்ன பண்றாங்க கேட்டா, சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஜென்மம் ஜரா மரணம் எல்லாம் போயிட்டா இனிமே ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது உண்மையான மோட்சம் கிடையாது. எம்பெருமானுடைய திருவடியை அடைதல் தான் உண்மையான மோட்சம். அது இவனுக்கு கிடைக்கல, ஏன்னா அதுக்கு தடையான பாபம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, அது இவனைய இது கொண்டு இருக்கு. ஆனா கூட பிள்ளான் வந்து இங்க சம்சார நிவர்த்தி அப்படின்னு கைவல்யத்துல சொல்றாருன்னா ஜென்ம ஜரா மரண நிவர்த்தி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. எப்படியானால் இந்த பரீட்சை எழுதிகளுக்கு வரக்கூடிய ஒரு மோட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரிசல்ட் வந்தப்பறம் வரக்கூடிய மோட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு இருக்கும் இல்லையோ. அதுல பரீட்சை எழுதுனே வரக்கூடிய மோட்சங்கனாக இனிமே நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரிதான் கைவல்யத்தை கொடுக்க, அதை வச்சுட்டு சம்சார நிவர்த்தின்னு சொல்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து சாட்சாத் சுவாமி சாதிச்சிருக்கார். இங்க ஜரா மரண மோக்ஷா அதுக்கு ஒரு பிரமாணமும் சொல்றார். ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்தே தந்திதே அப்படின்னு, ஜரா மரணத்திலிருந்து மோட்சம் வரணுங்கிறதுக்காக தான் என்னை ஆசிரியத்து கைவல்யம் வேணும் என்றதாக அவர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக ஆழ்வார் தன்னுடைய தனிமையை அனுசந்தானம் பண்றார். அவர்கள்லாம் எனக்கு கூட இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு நான் அவர்கள்ட்ட போய் பேசுவதற்கு ஆறுதல் சொல்ல வேணாம், துக்கத்தை பகிர்ந்து கொள்ளணும்னா அப்படி ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அப்படின்லாம் யாரும் இல்லையே என்பதாக இங்க சொல்லுகிறார். அடுத்த பாசுரத்திலே பெருமானுடைய தன்மையை பத்தி சொல்ல போகிறார், அதை நாம் அப்புறம் பார்க்க போறோம். இப்போது இந்த ஸ்லோகம் சாட்சியோத்யத்வாகனத்வாது, அது நம்ம பார்த்துட்டோம் முன்னாடி இல்லையா, அது போன தடவையில் வந்த ஸ்லோகம். இப்போ வந்து ஸ்ரீபூமி நாயகத்வாது அரிசுகரதயா கல்பசிந்தௌ சிசுத்வாது ஸ்ரீஸ்தானே சந்நிதானாது சுரஹித கரணாத் ஸ்ரீநிவாசத்வ யோகாத் விக்ராந்த்யா விஷ்டபானாம் விதி துரதிகமாத் ஸ்வேஷு சௌலப்ய பூம்னா சைகாகி ஸ்வாஸ்ரிதானாம் விஹரண சமயே ஸ்ரீதர பிரத்யபாதி. தன்னுடைய அடிவர்கள் விஷயத்திலே எம்பெருமான் ஏகாக்கியாக இருக்கக்கூடியவன், தனியவனாக இருக்கக்கூடியவன். அதாவது அடிவர்கள் எம்பெருமானை, ஆசிரியர்கள் எம்பெருமானை அனுசந்தானம் பண்ணும்போது
இவன் தனியாக இருக்கானே அப்படின்னு எம்பெருமானுடைய தனிமையை அவர்கள் நினைத்து பார்ப்பார்களாம். அந்த விஷயம்தான் இந்த மூணாவது பாட்டிலேருந்து வரப்போறது. இதுதான் அந்த இந்த திருவாய்மொழிக்கு பிரதான விஷயமாக எடுத்திருக்கார். அதனால அதை பத்தி நாம் அப்புறம் பார்க்கலாம். இங்கே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, முதல் பாசுரத்திலே ஸ்ரீபூமி நாயகத்வாத் அப்படின்னு அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் அப்படின்னு சொன்னபடினாலே அந்த சிறுபூமி நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் ஆசிரியர்களுக்கு பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதான் இங்க ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஸ்ரீபூமி நாயக நீலா நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆசிரியத்து வேற ஏதோ கேட்கிறார்களே, அவன் பரம போக்கியனாயிற்றே ஸ்ரீபூமி நாயகனாக இருக்கிறபடினாலேங்கிற விஷயம் புரியலன்னு நான் சொல்றேன். அதனால எம்பெருமான் தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு தானே பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன், தான் தனியாக இருக்கானேன்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கக்கூடியவன்கிறத சொல்ல போறார். அப்புறம் அரி அரி ஸ்ரீபூமி ஸ்ரீபூமி நாயகத்வாத் அரிசுகர தையா கல்பசிந்தௌ சிசுத்வாத் ஆச்சரியமான கரம் திருக்கைகள் ஆயுதங்களை தாங்கக்கூடிய திருக்கைகளை உடையவன், அரணத்தின் படை ஏந்திய ஈசர்க்கு ஆளாயே என்று சொன்ன மாதிரியாக, அரணத்தின் படை ஏந்திய ஈசர்க்கு ஆளாயே என்று சொல்லும்படியாக, ஆயுதங்களை ஏந்திய அற்புதமான கரங்களை உடையவன், இந்த ஆயுதங்களை ஏந்துதல் அழகுக்காக தானே தவிர இந்த விரோதிகளை போக்கடிப்பதற்காக அவர்கள் நினைக்கிறார்களே அது அவர்களுடைய நினைவு, ஆழ்வார் தம்முடைய நினைவை சொல்லுகிறார். அப்போ அப்படியான ஒரு பாவத்தை எம்பெருமான் அளிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். மேலும் இதனுடைய விவரணம் இனிமே அடுத்து மூணாவது பாசுரத்திலேருந்து தான் இந்த முக்காவாசி விஷயம் வரப்போறது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.